அனைவருக்கும் வணக்கம். இது யூகே வி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு வந்து நம்ம எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட் ஆஃப் மார்க் கால்குலேஷன். அதாவது 12வது முடித்த மாணவர்களும் சரி, பெற்றோர்களும் சரி, இந்த வீடியோங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். மற்றும் இந்த வீடியோ நம்ம ரெடி பண்ணதுக்கான முக்கியமான காரணமும் பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் கேட்ட டவுட்ஸ் காரணமாக தான் நம்ம வந்து இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு படிப்புக்குமே வந்து கட் ஆஃப் மதிப்பெண்களை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து மாணவர் சேர்க்கை அதாவது அட்மிஷன்கிறது நடைபெறுகிறது. ஸோ அப்போ கவுன்சிலிங்கில் வந்து நம்ம வந்து எப்படி கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுறது சார், என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு நிறையா பேரண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களோட புரிதலுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த கட் ஆஃப் மார்க் கால்குலேஷனுங்கிறதே போட்டிருக்கோம். ஸோ கட் ஆஃப் மார்க்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு பிரிவுக்கு மட்டும் போடல, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் போட்டிருக்கோம். ஸோ மேலும் உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா, மெடிக்கல் கோர்சஸ். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போகிறது மெடிக்கல் கோர்சஸ். மெடிக்கல் கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிற இந்த எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிஎஸ்எம்எஸ், ஆயுஷ் கோர்சஸ், இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கட் ஆஃப் கால்குலேஷனுங்கிறது எதை பேஸ் பண்ணி வருதுன்னு பார்த்திங்கன்னா, நீட் ஸ்கோரை மட்டும் தான் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ப்ளஸ் டூ மார்க் வந்து கன்சிடரே பண்ண மாட்டாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து ப்ளஸ் டூ மார்க்குங்கிறது தேவையே கிடையாது. ப்ளஸ் டூவில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா, நீட் ஸ்கோரில் வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மெடிக்கல் கோர்சஸ் எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இன்ஜினியரிங் கோர்சஸ். ஸோ இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து மூணு சப்ஜெக்ட் முக்கியம். ஏன்னா இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கடந்த வருஷம் என்கிட்ட ஒரு மாணவர் கேட்டார், பியூர் சயின்ஸ் குரூப் மாணவர், மேக்ஸ் படிக்கலை சார், என்னை வந்து இன்ஜினியரிங்கில் வந்து கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணித்தாங்க சார் அப்படின்னு கேட்டிருந்தார். அப்போ அவர்கிட்ட சொல்லவும் தான், ஓகே சார், மேக்ஸ் படிக்கலை ஏன்னா இன்ஜினியரிங் படிக்க முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். ஸோ அந்த புரிதலுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து முக்கியமாக மூணு சப்ஜெக்ட் இருக்கணும். என்னென்ன சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ். ஸோ ஃபிசிக்ஸை வந்து அவங்க எப்படி கன்சிடர் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் 100 எழுதியிருந்தீங்கன்னா அதை 50 கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. கெமிஸ்ட்ரி நீங்கள் வாங்குற 100 மார்க்கை வந்து 50 கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. மேக்ஸ் வந்து அப்படியே 100 கன்சிடர் பண்ணி கட் ஆஃப்ங்கிறது 200. இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் கவுன்சிலிங்கோ இல்லை நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் மேனேஜ்மெண்ட் சீட்டில் போய் ஜாயின் பண்ணாலும் சரி, அவங்களோட கட் ஆஃப் கால்குலேஷன் வந்து பார்த்திங்கன்னா 200 மார்க் கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த இன்ஜினியரிங் கட் ஆஃப் கால்குலேஷனுக்கு ஒரு சின்ன சாம்பிள் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து ஃபிசிக்ஸில் ஒரு 80 மதிப்பெண்கள் பெறுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 80 அதாவது அந்த 100 வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து 50 கன்வெர்ட் பண்ணுறப்ப அந்த 80/2 எவ்வளோவா மாறும்னு பார்த்திங்கன்னா 40 மாறிடும். அடுத்து கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா, கெமிஸ்ட்ரியில் ஒரு 80 மார்க் வாங்குறீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை 2 போடுறப்ப நம்மளுக்கு வந்து 40 மதிப்பெண்களாக மாறும். அடுத்து மேக்ஸ். மேக்ஸில் வந்து நீங்கள் 100 என்ன மார்க் வாங்குறீங்களோ அதை அப்படியே எடுத்துக்கலாம். ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மட்டும்தான் நீங்கள் வாங்குகிற மார்க்ஸை வந்து 2 டிவைட் பண்ணணும். மற்றபடி இதை அப்படியே முடிச்சா எடுத்தோம்னா, இப்போ உங்களுக்கு கட் ஆஃப்ங்கிறத மதிப்பெண்களுக்கு கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஃபிசிக்ஸ்க்கு வந்து 40, கெமிஸ்ட்ரிக்கு 40, மேக்ஸ் 75, இந்த மூணையும் கூட்டினோம்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ மதிப்பெண்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 155 மதிப்பெண்கள் கிடைக்கும். அப்போ உங்களோட கட் ஆஃப்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 155/200, அதாவது 200 நீங்கள் வந்து 155 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறீங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் கோர்சஸ்க்கு வந்து கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுற மெத்தட். மற்றும் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் இந்த மூணு சப்ஜெக்ட் முக்கியம். ஸோ நம்ம நிறையா பேர் நினச்சிருக்கோம் பயாலஜி மேக்ஸ் தேவையில்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். அப்படி கிடையாது, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த மூணு சப்ஜெக்ட்டுமே நீங்கள் மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு, அதாவது நீங்கள் வந்து கவுன்சிலிங்கில் சேர்ந்தாலும் சரி, மேனேஜ்மெண்ட் சீட்டில் சேர்ந்தாலும் சரி, கம்பல்சரி இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கான பேசிக்கான ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவே வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் மேக்ஸ். பார்க்க போகிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெட்டினரி சயின்சஸ் கோர்சஸ். இந்த வெட்டினரி சயின்ஸ் கோர்சஸ் வந்து என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி கோர்சஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தமிழ்நாட்டில் வந்து இதை காரணம் வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு வெட்டினரி சயின்சஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி யூனிவர்சிட்டி டேன்வாஸ்னு சொல்லி நடத்துகிறாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் நடத்துவாங்க. ஸோ அந்த கவுன்சிலிங்கை நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா அதுக்குமே வந்து கட் ஆஃப் மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா 200 மதிப்பெண்களுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அங்கே வந்து என்ன முக்கியமாக மூணு சப்ஜெக்ட் பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, பயாலஜி, ஃபிசிக்ஸ் மற்றும் கெமிஸ்ட்ரி. அங்கே வெட்டினரி சயின்ஸ் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து எப்படி கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா, பயாலஜி 100 மதிப்பெண்களுக்கு கன்சிடர் பண்ணிக்கிறாங்க, ஃபிசிக்ஸ் 50 மதிப்பெண்களுக்கு கன்சிடர் பண்ணிக்கிறாங்க, கெமிஸ்ட்ரி 50 மதிப்பெண்களுக்கு கன்சிடர் பண்ணிக்கிறாங்க, டோட்டலாக 200 மதிப்பெண்கள். ஏ வெட்டினரி சயின்சஸ்க்கு நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ பயாலஜியில் வந்து நீங்கள் வந்து ஒரு 80 மதிப்பெண்கள் வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அதை வந்து 80 மார்க்ஸாக வந்து வச்சுக்கிடுவாங்க.
ஃபிசிக்ஸில் வந்து உதாரணத்துக்கு ஒரு 75 வாங்குறீங்கன்னா அதை டிவைட் பை 2 போட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பெண்கள் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 37.5 மதிப்பெண்கள். அடுத்து கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 75 மார்க்கை வந்து டிவைட் பை 2 போட்டோம்னா ஒரு 37.5. ஸோ மூணையுமே டோட்டலாக கூட்டினோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா 155. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வெட்டினரி சயின்ஸில் 200 நீ நாம் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக போட்டிருக்க கட் ஆஃப் கால்குலேஷனுங்கிறது 155 மதிப்பெண்கள் ஆகும். இது நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் கோர்சஸ், அதாவது இந்த பிஎஸ்சி அக்ரி, பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர், அந்த பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கோர்சஸில் காலேஜஸ்லேயே நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ அப்போ அங்கே வந்து எப்படி கட் ஆஃப் மதிப்பெண்கள் கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிடுறேன். ஸோ நம்ம நிறையா பேர் நினச்சிட்டு இருக்கோம் அக்ரி கோர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்னென்னா மேக்ஸ் தேவை கிடையாது அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையவே கிடையாது. கம்பல்சரி மேக்ஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து அவங்க அக்ரிக்கு வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 4 சப்ஜெக்ட்டுமே தேவை, அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி. இந்த 4 சப்ஜெக்ட்லையுமே வாங்கக்கூடிய மதிப்பெண்களை வச்சு தான் அவங்க வந்து கட் ஆஃப் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ இது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 200 மதிப்பெண்களுக்கு. ஸோ ஃபிசிக்ஸில் 50 மதிப்பெண்கள் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க, கெமிஸ்ட்ரி 50 மதிப்பெண்கள், மேக்ஸ் 50 மதிப்பெண்கள், பயாலஜி 50 மதிப்பெண்கள். ஸோ இந்த 4 சப்ஜெக்ட்லேயும் கிடைக்கக்கூடிய டோட்டல் மார்க்கை வச்சு அவங்க 200 கட் ஆஃப் கால்குலேட் பண்ணி அவங்க வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. இப்போ அக்ரிகல்ச்சருக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ பிஎஸ்சி அக்ரி கோர்சஸ் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புறீங்கன்னா அது கட் ஆஃப் கால்குலேஷன் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஃபிசிக்ஸில் நீங்கள் வந்து ஒரு 60 மதிப்பெண்கள் பெறுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை 60 டிவைட் பை 2 போட்டோம்னா 30 கிடச்சிரும். அடுத்து கெமிஸ்ட்ரியில் ஒரு 75 மார்க் வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 75 டிவைட் பை 2 போட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 37.5 கிடைக்கும். அடுத்து மேக்ஸ், மேக்ஸில் உதாரணத்துக்கு ஒரு 80 மார்க் வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 டிவைட் பை 2 போட்டோம்னா நம்மளுக்கு வந்து 40 மார்க்ஸ் கிடைக்கும். இப்போ பயாலஜியில் நீங்கள் ஒரு 90 மார்க் வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 டிவைட் பை 2 போட்டோம்னா நம்மளுக்கு 45 கிடைக்கும். ஸோ இந்த 4 சப்ஜெக்டோட மார்க்ஸையும் கால்குலேட் பண்ணுறப்ப நம்மளுக்கு இங்கே கிடச்சிருக்க மதிப்பெண் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 152.5. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி அக்ரி கோர்சஸ்க்கான கட் ஆஃப் கால்குலேஷன் மெத்தட். இப்போ பார்க்கக்கூடியது ஃபிஷரி சயின்ஸ், அதாவது மீன் வள படிப்புகள்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோர்ஸோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப்எஸ்சின்னு சொல்லுவாங்க, பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 3 சப்ஜெக்ட் கன்சிடர் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பயாலஜி 100 மார்க்குக்கு, ஃபிசிக்ஸ் 50 மார்க்குக்கு, கெமிஸ்ட்ரி 50 மார்க்குக்கு. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 200 மார்க் கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இதோட கட் ஆஃப் கால்குலேஷனுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இப்போ பயாலஜியில் நீங்கள் ஒரு 60 மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அப்படியே 60 கன்சிடர் பண்ணிக்கிடுவாங்க. ஃபிசிக்ஸில் ஒரு 75 மார்க் வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டிவைட் பை 2 போட்டு 37.5 வந்து கன்சிடர் பண்ணிக்கிடுவாங்க. கெமிஸ்ட்ரி வந்து நீங்கள் ஒரு 80 மதிப்பெண்கள் பெறுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து டிவைட் பை 2 போட்டு 40 வாங்கிக்கிடுவாங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இதோட டோட்டல் கட் ஆஃப் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 137.5 மதிப்பெண்கள் ஆகும். இந்த ஃபிஷரிஸ் கோர்ஸில் வந்து அவங்க நிறைய டைப் ஆஃப் கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ நான் இங்கே காமிச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிஎஃப்எஸ்சி கோர்ஸ்க்கு மட்டும் தான் காமிச்சிருக்கேன். இதே பிடெக் கோர்சஸ்லாம் நடத்துகிறாங்க. அந்த பிடெக் கோர்சஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பயாலஜி தேவைப்படையாது, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் அதை கன்சிடர் பண்ணி அவங்க சில கோர்சஸ்லாம் தர்றாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கோர்ஸ் என்ன பார்த்திங்கன்னா பேராமெடிக்கல் கோர்ஸ், அதாவது துணை மருத்துவ படிப்புகள்னு சொல்லுவாங்க, அலைடு ஹெல்த் சயின்சஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இதை வந்து நம்ம உதாரணத்துக்கு இன்னும் நம்ம தெளிவாக சொல்லணும்னு பார்த்திங்கன்னா இந்த நர்சிங் சம்மந்தப்பட்ட படிப்புகள், கிட்டத்தட்ட ஒரு 18 வகையான படிப்புகள் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் நர்சிங் வந்து சேரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கட் ஆஃப் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 200 மதிப்பெண்களுக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. அது போக அதில் முக்கியமாக 3 சப்ஜெக்ட் பார்ப்பாங்க, பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. ஸோ பயாலஜி வந்து 100 மதிப்பெண்களுக்கு வந்து வச்சுக்கிடுவாங்க, ஃபிசிக்ஸ் வந்து 50 மார்க்ஸ்க்கு வந்து அவங்க கால்குலேட் பண்ணிக்குவாங்க, கெமிஸ்ட்ரி வந்து 50 மார்க் கால்குலேட் பண்ணுவாங்க, டோட்டலாக 200 மார்க். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிளாக வந்து பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ பயாலஜியில் வந்து நீங்கள் ஒரு 60 மார்க் வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 60 அப்படியே 60 எடுத்துக்கிடுவாங்க. ஃபிசிக்ஸ் வந்து ஒரு 70 மார்க் வாங்குறீங்கன்னா அந்த 70 வந்து டிவைட் பை 2 போட்டு உங்களுக்கு வந்து 35 கன்வெர்ட் பண்ணிக்கிடுவாங்க. கெமிஸ்ட்ரியில் ஒரு 80 மார்க் வாங்குறீங்கன்னா அதை டிவைட் பை 2 போட்டு உங்களுக்கு 40 மார்க்கை கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ டோட்டலாக 3 சப்ஜெக்டையும் கூட்டினோம்னா நமக்கு 135 மார்க் வந்து நம்மளுக்கு வந்து வரும். இதான் வந்து பார்த்திங்கன்னா நர்சிங் கோர்சஸ்க்கான நம்மளை வந்து கட் ஆஃப் கால்குலேஷனாக பார்க்கப்படுது. அதே இந்த நர்சிங் கோர்ஸில் வந்து டிப்ளமோ நர்சிங் கோர்ஸ் இருக்குது. ஸோ டிப்ளமோ நர்சிங் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க கட் ஆஃப் கால்குலேஷன் 100 மார்க்குக்கு தான். அதாவது அது எப்படி வச்சுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பயாலஜி 50 மார்க், ஃபிசிக்ஸ் 25 மார்க், கெமிஸ்ட்ரி 25 மார்க். ஸோ டோட்டலாக 100 மார்க்குக்கு வச்சுக்கிறாங்க. அதோட கட் ஆஃப் கால்குலேஷனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இப்போ பயாலஜியில் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 70 மார்க் வாங்குறீங்க அப்படின்னா 70 டிவைட் பை 2 போட்டு 35 வச்சுக்கிடுவாங்க. அதேமாரி ஃபிசிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 60 மதிப்பெண்கள் வாங்குறீங்கன்னா அதை டிவைட் பை 4 போடுவாங்க. ஸோ டிவைட் பை 4 போடுறப்ப நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பெண் எவ்வளோனு பார்த்திங்கன்னா 15 கிடைக்கும். கெமிஸ்ட்ரியில் வந்து 60 மார்க் வாங்குறீங்கன்னா அதை டிவைட் பை 4 போடுறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பெண்கள் 15 கிடைக்கும். ஸோ டோட்டலாக வந்து 65 மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும்.
ஸோ இதுதான் வந்து 65/100. ஸோ இதுதான் வந்து கட் ஆஃப் கால்குலேஷன் மெத்தட்ஸ்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது இந்த கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுறது சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம், இல்லை இப்போயே உங்களுக்கு வந்து இல்லை சார் இப்போ நீங்கள் கொடுத்த கோர்சஸ் இல்லாமல் வேறு சில கோர்சஸ்க்கான கட் ஆஃப் கால்குலேஷன் தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுற பட்சத்தில் அதுக்கான கட் ஆஃப் கால்குலேஷன் மெத்தட்ஸையும் நம்ம வந்து வீடியோவாக போட ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த தகவல் உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றும் மேலும் உங்களுக்கு தொடர்ச்சியாக கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழாங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான டவுட்ஸ்களுக்கான வீடியோ வந்து நம்ம போட்டு வச்சுருக்கோம். மிகவும் நன்றி.